engineering college and university counseling code 1114. For details visit saec.ac.in. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். smileytrips.com domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. ஆஹா, இத்தனை நாள் இந்த ஒரு வெப் சீரிஸ் பத்தின அப்டேட் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுச்சே அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட அப்டேட் தான் இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படி என்னப்பா சூப்பரான வெப் சீரிஸ் அப்படின்னு நீங்க கேக்குறது வந்து எனக்கு தெரியுது. அதாவது இங்கிலீஷ்ல ரொம்பவே ஃபேமஸான வெப் சீரிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் லவ். சோ அந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் வந்து எடுத்திருக்காங்க, மாடர்ன் லவ் சென்னை அப்படின்ற பேர்ல. அண்ட் இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கமிங் மே 18th வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அமேசான் பிரைம்ல. அண்ட் இந்த ஒரு மாடர்ன் லவ் சென்னை வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க, 6 எபிசோட் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி அந்த 6 டைரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்றத நான் இப்ப வந்து சொல்லிடுறேன். அதாவது நம்ம பாரதிராஜா அவர்கள், ராஜீவ் முருகன் அவர்கள், தியாகராஜன் குமாரராஜா அவர்கள், பாலாஜி சக்திவேல் அவர்கள், அக்ஷய் சுந்தர் அவர்கள், கிருஷ்ணகுமார், ராம்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 6 எபிசோட வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா லாலா குண்டா பொம்மைகள் அப்படின்ற எபிசோட் தான். இதை நம்ம ராஜீவ் முருகன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த ஒரு எபிசோடுக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது எபிசோடான இமைகள் அப்படின்ற அந்த ஒரு எபிசோட வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த ஒரு எபிசோடுக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் தேர்ட் எபிசோடான காதல் என்பது கண்ணில் ஹார்ட் இருக்கிற எமோஜி அப்படின்ற அந்த எபிசோட கிருஷ்ணகுமார், ராம்குமார் அப்படின்றவங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு எபிசோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் எபிசோடான மார்கழி அப்படின்ற அந்த எபிசோட அக்ஷய் சுந்தர் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம இசை நாணி இளையராஜா அவர்கள் இந்த எபிசோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க தான் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம், அதாவது ஃபிஃப்த் எபிசோட் பறவை கூட்டில் வாழும் மான்கள் அப்படின்ற இந்த ஒரு எபிசோட பாரதி ராஜா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த ஒரு எபிசோடுக்கும் வந்து இசை நாணி இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. அடுத்து ஆறாவது எபிசோடான நினைவோ ஒரு பறவை அப்படின்ற இந்த ஒரு எபிசோட தியாகராஜன் குமாரராஜா அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த எபிசோடுக்குமே வந்து நம்ம இசை நாணி இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் நான் சொன்ன அந்த ஒரு சூப்பரான விஷயம் வந்து இதுதான். அது மட்டும் இல்லாம மாடர்ன் லவ் சென்னை அப்படின்ற இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி வெப்சீரிஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஒரு வெப்சீரிஸ் வரப்போற மே 18th இருந்து அமேசான் பிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆக போகுது. அண்ட் பல பேருமே இந்த ஒரு வெப்சீரிஸ்க்காக வந்து ஈகரா காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து பயங்கரமா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க எந்த அளவுக்கு மாடர்ன் லவ் சென்னை வெப்சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சத்யராஜ் சார். ஓ சத்யராஜ் சார், ஓகே. சத்யராஜ் சார் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது, வயசு ஆகலைங்க அவருக்கு, இன்னும் வயசே ஆகலை. அவர் வந்து என்ன சொல்லுவார், ஹாசினி உங்களுக்கு காலில் ஏதாவது வலி இருக்கா, தலைவலி ஏதாவது இருக்கா, இடுப்பில் ஏதாவது இருக்கா, ஷோல்டரில் வலி இருக்கான்னு கேட்பாரு. அவரே துருவி துருவி கேட்பார். கேட்டவுடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்ல மாட்டோம், ரெண்டாவது நாள் சொல்லுவோம், ஆமாம் எனக்கு ஷோல்டரில் ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கு, காலில் அப்பப்போ வந்து இந்த ஏதோ ஒரு சின்ன வீக்கம் ஒன்று வருது, அதுக்கப்புறம் கண்ணில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்லாம் சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுவார். எனக்கு மட்டும்தான், மற்றவங்களாம் என்னோட மோசமாக இருக்காங்க அப்படின்ட்டு.